தமிழக மீனவர்கள் பிரச்சினையை மத்திய மாநில அரசுகள் விரைந்து தீர்க்க கோரி ராமேஸ்வரத்தில் புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விசைப்படக மீனவ நலச்சங்க மாநில செயலாளர் போஸ், ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் என் தேவதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராமேஸ்வர மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் 143 படகுகளை மீட்க வேண்டும், மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.